கொண்ட சதுர்வேத நூல்கள் வளமாக வளர் தேவாதி தேவனுயர் தென்கதிரை மீது கூர்கொண்ட கோர வடிவாகியே மூதண்ட கூடமிட்ட சரமோராயிரம் விளங்க தளலுருவமாகியே ஆயிரம் சதுர்வேத வர்ணமது தானுதித்தது போல் கூர்கொண்ட கும்பதன மங்கை சுவத்திரையுடன் குருவான வீரேசுரன் தோன்றிலரே தோன்றியே முன்னின்ற வீரரை பார்த்து சூராதி வீரர்களும் மால்குரத்தானும் எண்டிசையில் வகு ஓடி பூதர்வடை சூழவே தக்கன் யாகம் நிறைவேற்றுவதறிந்து அன்றமையுமென்னவே ஆயிரமுகத்தனும் மகோர சங்கார வடிவான தாண்டவனும் நின்றுடல் நடுங்கவே ஈராறு கரங்களும் இலங்கவேலாயுதமெதிரெதிர் செய்தார் செய்தபின் அது கண்டு திரிசூலமோடு செம்முளறி வாழ்வரிசை திறமுடைய சக்கரம் கைதனிலே ஆயிரம் பாணமுமெடுத்து காளியுடனே கூலி பூத வேதாளம் ஐயனே மெய்யனே அருளுடைய தெய்வமே ஆதிவீர பத்திர சுவாமி தான் எழுந்து துய்ய புகழ் சேர்ந்தக்கன் யாகசாலை தன்னை திரளாகவே வந்து சுற்றி நின்றனரே சுற்றியே எங்கனும் காளியொடு கூலியும் சொல்லறிய பூதகணநாதர் குடை சூழ மற்று நிகரொவ்வாத வீரே சுரன்றும் மருங்குலவு தண்டையொடு வெஞ்சமர் விளைத்து சென்றவர்கள் திரிபுரம் போதமெனவே சென்று தேனுலவு மாவுலகில் தேவர்கள் நடுங்க கொச்சமிகு தக்கனது வேள்வியை நெருங்கி கூரறிய அனைவோரும் வீரரையழைத்தார் அழைத்த பின்னது கண்டு யாகத்தில் உள்ளவர்கள் வாய்குளறி உடல் பதறி மாமுகம் பெயர்த்து விளைந்து விழவே வீரரனை வரு நடுங்க வீரமணி தண்டுதனை மேம்பட விடுத்து உழைந்து விழவே மார்பில் ஓதியே அடிக்க ஓதறியவில்லது மார்பை பிளந்து களைத்து விழவிரு மாவின் சிரமதை அறுத்து காடிகள் நடுங்கவே கடுங்கொலை புரிந்தார் புரிந்து சிறை மீளவே ஆதித்தனை சென்று போற்றிடும் தலையுடன் பல்தனையுடைத்து நாற்றி செய்யும் போர் புரிந்தே சடையோனெனவே தக்கனின் சிரமதனை வேள்வியே போட்டு கருத்துருகி நிற்கின்ற மாதவ கன்னியை கை சோரமை சோர கையிற்பிடித்து புரிந்துருதியாகவே வேள்வியை காத்தவர்கள் எல்லோரையும் வெட்டி எக்கிசம் வளர்த்தார் தார்புனையும் முனிவருடன் வேதபாராகருஞ்சதுர்வேத புருஷனும் சரசோதிதானும்
வார்புனைந்தே மாதரனை ஓருமேதான் மரங்குலவு தண்டமுடுவலு சமர் விளைத்து காரணைய விடியேறு கண்டசரம் போல கலங்கியுமயங்கியே கடுஞ்சரமெடுத்து கோரணையரண வீரபத்திரந்தானும் கூரிய கோமள குதாடி நின்றாரே நிற்கின்ற வீரன் நிலை கண்டு திருமாலும் நேசமுடனே கெருட வாகனமிதேறி சொற்கரிய பஞ்சாயுதங்களும் இலங்கவே சுருதிகள் முழங்கவே சூரர்கள் துதிக்க காக்கின்ற மால்தானும் வீரனை எதிர்த்து கருதறிய சமரினிடையிரு போரும் பொறவே மாற்கின்ற வீரன் நிலை கண்டு திருமாலும் வானிலே கெருடன் மிசை ஏறிய வரந்தார் எய்தபின் அது கண்டு ஏக உருவானேன் ஏற்ற சரம் விட்கொண்டு எய்த சரமெல்லாம் இது பொய்தே விடப்பானமது பொடியாய் கொடிய கொலை பானத்தை மீளவும் எடுத்து பையரவின் மீது துயில் போனையும் சென்று பாகனையுமே சென்று படிமிசை மயங்கி துய்யதோர் சங்கார கைதனிலெடுத்து வாவெனவே விடை கொடுத்தார் விடை கொண்டு சக்கரம் விண்மீதெழும்பி மேலுலகமெங்கனும் வெய்துயிர் பறந்து புடை நின்ற வீரன் நிலை கண்டு திருமாலும் போகாதேவாவென்று போற்புற விளைத்து அடியதொரு சக்கரங்கண்டு மார்விடவே கைத்து மணி சுட்டியை கட்டினி விளங்க உடனின்ற வீரரை கண்டு சிவனாரும் மோதறிய விடையேறி உலகுதனில் வந்தார் வந்தார்கள் அனைவோரும் சிந்தை மகிழ்வாகவே மாடேறு மீசுரனை மலரடி பணிந்து மகந்தனில் நிறைந்திடும் வியாழ பகவானும் பாசுபத சதுர்வேத புராணமும் விளங்க சிந்தை மகிழ்வாகவே யாதி வீரனை தேவாதி தேவர்களையும் மலையுமென்ன முந்த உயர் கூறவே பாரதி விளங்க வரும் மோசமரவே நின்று பணிவிடை மொழிந்தார் மொழிந்தபின் வீரனை பார்த்து நின்றே அரணும் நீதியாயாகத்தில் இறந்தோர்களெல்லாம் ஒன்றெனவே சென்றலை தேவாருமென்ன ஓதறிய வீரனவனோடியே வந்து குன்றனைய தேவர் முனி மற்றும் உண்டான கூரறிய மன்னர்களும் மெய்யுடன் எழுந்து தண்டெனவே கேடயத்தை வெட்டிய தக்கனிட நச்சிரசு காணாமல் யாகத்தில் வந்தார் வந்தார்கள் அனைவோரும் சந்தோஷமாகவே மாடேறு மீசுரனை மலரடி பணிந்து நொந்தவர்கள் தானும் முக்கண்ணனை பார்த்து நொய்தாகவே உங்கள் பதியேகுமென்ன
கோஷமாகவே ஆதி முன்னின்ற தக்கனையுமுனதுவதிதானேகுமென்று கந்தமணியும் மார்பன் வீரபத்திரனையும் காளிக்கா தேவியையும் வருகவென்றார் வருகவெனவே அவர்கள் வாண்மை கொடு சென்று மலர் தூவி இருவரும் மலரடி பணிந்து பொருதரிது புகழாக புவி மீதில் இருவரும் பொங்கல் மடைவெளி பூஜை பொற்புடனுகந்து கருதறிய மானிடர்கள் வினைதனையகற்றி காவலாயிருமென்று கட்டளை புரிந்து திருமேவு கையிலாயம் பதிமீது உமையுடன் தேவாதி தேவனும் சென்றிருந்தாரே சீர்புனையு மூவருடன் மாலும் நான் முகனும் சிவவேத கதிரை வடிவேல் முருகர் வாளி பார்கொண்ட முனிவோர்களாதி அந்தனரும் பரிவான ராசசிங்க மன்னனும் வாளி கூர்மை செறி வேதத்தை ஓதுவோர் வாளி குருவாளி சைவமும் குவலயமும் வாளி கார்கொண்ட ரணவீர பத்திரரும் வாளி காளிகா தேவியும் வாழ வாழியவே